वाग्भूति पर्यंत यतिराज सरस्वती तस्म वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः श्रीकंठे शांति मंगलसूत्रताम्। இன்றைய தினம் வரதராஜ ஸ்தோத்திரத்தில் 85வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வான் தேவபெருமானை குறித்து சொல்லுகின்ற விஷயத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நிரவதிஷுகிருதேஷு மதிரனுஷாயினி யதி ஸ்யாத் ததஹ வரதகி தயசே மசம்சமே சம்சேமஹே நிரனுஷய தியோ ஹதாபை வயம். நம்ம விஷயத்துல பல பிரகாரமும் அனுகிரகம் பண்றேன். இப்படி பண்ற அனுகிரகத்துல வரச்சே ஒரு விஷயத்தை தான் போன ஸ்லோகத்தில் சாதிச்சேன். போன ஸ்லோகத்தில் சொல்லுச்சு, சரணவர்ணவாகியம் யோஜிதான் நபவதி பதசாதி தீபூர்விகா இது எதி தயனீயதாமையோ வரத தவ பவேசு தகப்ராணிமி. சரணவர்ணவாகியம் யோஜிதான்னு சொல்லுச்சு, உன்னையே சரணமாக அடைகிறேன்னு கேள்வி. அதுக்கு முன்னுக்கு ரெண்டு ஸ்லோகங்கள்னால சொன்ன வார்த்தைகள் கூட தீபூர்விகா புத்திபூர்வகமாக இல்லாமல் இருந்தாலும் கூட நீ பலன் கொடுக்குறேன், ஏதோ உதக்களவுல சொன்னா கூட நீ அதை பலன் கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்குதான் சில திருஷ்டாந்தங்கள்லாம் சொன்னேன். இந்த சரணவரண வாக்கு இருக்க பூர்ண பிரபத்தி கர்ப்பிதமா கணக்கு இந்த சப்தங்கள்லாம் இருந்ததுன்னாக்கா, அதாவது இந்த ஆணு பூர்ண பிரபத்தின்றது என்னன்னா ஆணுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்த்தனம் மகாவிசுவாசம் கோத்திருத்த வர்ணம் அதுக்கப்புறமா காப்பணியம்னு சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்கள். இந்த ஐந்து அங்கங்களோட இருக்கிற பிரபத்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கிற சப்தங்களாக கணக்கு இருந்ததுன்னாக்க, இந்த சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்க சொன்னாலும் இல்லை அர்த்தம் தெரிஞ்சுக்காத சொன்னாலும் கூட எப்படி சொன்னாலும் பெருமாள் அது அப்படியே இவன் அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னதாகவே ஏற்றுந்து இவனுக்கு அனுகிரகம் பண்றேன். தபஸ்பிராணி நீ அர்த்தம் தெரியாத நான் உதக்கடவுல சொன்னத கூட நீ ஏற்றுண்டு அனுகிரகம் பண்றதுனால இதுவே போறோம் தபஸ்பிராணி நீன்னு அதனால நான் போய் சொன்ன ஆயிடுறேன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல சாச்சு. இப்போ இது சரணாகதி பண்ணினவாளுக்கு பண்ற பெரிய உபகாரம் இது. இதுக்குதான் திருஷ்டாந்தம் சொன்னோம். பௌதிகிஷ்டாந்தைகின்னு சொல்றது, பௌதிகிஷ்டாந்தைகின்னு சொல்லக்கு ஒரு சின்ன குழந்தைன்றது ஒரு பாத்திரத்தை கொடுத்து போய் வாக்கில் போய் பௌதிகிஷ்டாந்தைகின்னு சொல்லுடா உனக்கு காலம் போடுவான்னு சொன்னாக்கா இதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு அதை பத்தி அதை கேட்காத அது பௌதிகிஷ்டாந்தைகின்னு போய் சொல்லுவோம். அந்த குழந்தை அவ கொடுக்குறவளுக்கு அர்த்தம் தெரியும் அவையில அவ காலம் போடுவோம். அந்த மாதிரி நீ சொல்ற சரணவரண வாக்குக்கு மனப்பூர்வமாக சார்த்தகமாக நீ சொல்லாட்டா கூட நீ உதட்டளவுல சொன்னையானா கூட இதனுடைய அர்த்தம் என்னன்னு பெருமாளுக்கு தெரியும். ஆகையெல்லாம் உனக்கு அனுகிரகம் பண்ற இது சொன்னதையே வியாஜமாக வச்சிருந்து அவருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கிருபையினால அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி சொன்னேன். இப்ப இதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு விஷயம் அந்த விஷயத்துல ஒரு பெரிய விசாரம் வந்துட்டு இருக்கு. சரணாகதி பண்ணாக்க என்ன பலன், அதுக்கப்புறமா நான் எப்படி நடக்கணும், அப்படி நடக்க வேண்டிய முறையில் நடக்கலைன்னாக்க என்ன ஆகும், இதெல்லாம் தான் பெரிய விசாரம். இது உத்தர கிருத்தியத்தில் வரக்கூடிய விசாரம். இப்போ சரணாகதி பண்ணிட்டேன், இப்போ சரணாகதி பண்ணினா என்ன ஆகும்னா ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் பல விதமாக வகைப்படுத்திருக்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன்.
அதுல சஞ்சித பாபம், பிராரப்த பாபம், அப்புறமா ஆகாமி பாபம், அதாவது சரணாகதி பண்ண பிற்பாடு பண்ற பாபம், அந்த பாபத்திலையும் புத்திபூர்வகமான பாபம், அபுத்திபூர்வகமான பாபம், இப்படின்னா பல விதமாக இந்த பாபங்கள் எல்லாம் தொகுதி தொகுதியாக தனித்தனியா பிரிச்சிருக்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, இப்ப இந்த இடத்துல விசாரம் பண்ண போறேன். இவர் பண்ண சரணாகதி புத்திபூர்வகமா இல்லாட்டா கூட அது அப்படியே ஏற்றம் பேசுறவர். சரணாகத்தினால போகக்கூடிய பாபங்கள் என்னன்றத பார்க்கணும். எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவானாக்க சஞ்சித பாபங்கள் மொத்தம் போயிடும். சஞ்சித பாபங்கள்ன்றது பலன் கொடுக்கிறது, அதாவது எத்தனை எத்தனையோ நாளா பண்ணின பாபங்கள் அது பலன் கொடுக்கறதுக்கோசரம் காத்துன் இருக்குது, வரிசையில காத்துன் இருக்கிற பாபங்கள், அந்த பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். அதாவது பெருமாள் அந்த சஞ்சித பாபங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை பெருமாள் அந்த சங்கல்பத்தை விட்டுடுவேன், பணப்பட்டோம்னு சொல்லிடுவேன். அது யாருக்கு கொடுக்குறேன்ற விஷயம் அது அப்புறம் பார்க்கலாம். பிராரப்த கர்மா இருக்க, பிராரப்த கர்மான்றது பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா. இந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா, இந்த கர்மா எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கட்டும்னு நீ ஆசைப்படுறையோ அவ்வளவு நாள் வரைக்கும் அந்த பிராரப்த கர்மாவை நம்மள அனுபவிக்க வைக்க. இந்த பிராரப்த கர்மால ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் நான் அனுபவிக்கிறேன், மீதி காலத்துல உண்டானது வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் அனுபவிக்கிறதுக்கு இஷ்டமில்லைன்னாக்கா பிராரப்த கண்டஞ்சனாக அந்த பிராரப்த கர்மாவில ஏகதேசத்தையும் இந்த சரணாகதி போக்கடிச்சிடும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். இப்ப நாம ஏதோ ஒரு காரியம் பண்ணிருக்கோம், அது நல்ல காரியமும் கெட்ட காரியமும் ஏதோ ஒரு காரியம், ஒரு கர்மா. இப்ப அந்த கர்மா நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பலன் கொடுக்க ஆரம்பிக்கச்சு அந்த கர்மாவினுடைய பலன் என்னன்னு கேட்டாக்க, ஒரு ஜென்மம் மனுஷனா பிறக்கிறது. அதாவது அந்த மனுஷன்ல வைஷ்ணவனா பிராமணனா பிறக்கிறதுன்றது ஒரு ஜென்மா எனக்கு. இன்னொரு ஜென்மா எப்படிப்பட்ட ஜென்மான்னாக்க, பெரிய மனுஷன்லேயே ஸ்ரீ வைஷ்ணவனா இல்லாத பெரிய தனிகனாகவும் பெரிய பணக்கார இதுவாகவும், அதாவது ஐகமான சுகங்களை அனுபவிக்கிறவனாக ஒரு ஜென்மம். இன்னொரு ஜென்மா ஏதோ ஒரு பசுவாகவோ பட்சியாகவோ பறக்கிறது. இப்படி ஒரே ஒரு பல ஒரு காரியத்துக்கே ஒரு கர்மாவுக்கு மூணு ஜென்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுல முதல்ல இருக்கிறது மனுஷ ஜென்மா, அதுல ஸ்ரீ வைஷ்ணவனா பிறக்கிறதுன்றது இப்ப வந்திருக்கு. இந்த பிராரப்த கர்மாவனுடைய ஏகதேசம் இப்ப நான் ஸ்ரீ வைஷ்ணவனா பிறந்து இப்போ இந்த பிராரப்த கர்மாவனுடைய பலத்தையும் அனுபவிச்சுருக்கேன். இந்த சன்னிவேசத்துல நான் சரணாகதி பண்றேன். சரணாகதி பண்ணச்சே நான் என்ன சொல்றேன்னா, பிராரப்த கர்மம் ஏதத் தேகாவசானமாம் சொற்பாதம் பிராபயஸ்வயம்னு சொல்லி சொல்றேன். இந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே உன்னுடைய திருவடியை நான் அடையும்படியாக நீ அனுகிரகிக்கும் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். நான் இப்படி பிரார்த்தனை பண்ணச்சே என்னுடைய பிராரப்த கர்மாவுக்கு அதனுடைய பலன் இன்னும் ரெண்டு ஜென்மா எனக்கு இருந்தாலும் கூட அந்த ரெண்டு ஜென்மா எனக்கு வேண்டாம், இந்த ஜென்மாவோட போறும்னு சொல்லி நிறுத்தி இந்த தேகாவசானத்துல எனக்கு மோட்சம் கொடுத்தது. இது பிராரப்த கண்டம்னு அர்த்தம். பிராரப்தத்தினுடைய பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாவனுடைய ஏகதேசம் ஒரு பகுதியை போக்கடிக்கிறேன். இதுவும் பிரபத்தினால ஏற்படும். இன்னும் ஒரு இன்னும் விளக்கமா சொல்ல போகணும்னாக்க, மூணு ஜென்மாலாம் எடுத்துக்குவானோ, எனக்கு ஏதோ சுகிருதம் ஜென்மாந்தரத்துல சுகிருதம் பண்ணிருக்கேன். இந்த சுகிருதம் பண்ணிருக்கிறதுனால
எனக்கு ஒரு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, அதுலயும் பிராமண ஜென்மம் கிடைச்சிருக்கு, அதுலயும் சிவவைஷ்ணவனா பிறக்க முடியாத ஒரு ஜென்மம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி கிடைச்சிருக்கிறதுனால நான் வந்து எனக்கு ஒரு ஜென்மாந்திர கொடுத்ததுனால அச்சா சதாச்சாரிய கட்டாட்சம் ஏற்படுறது. சதாச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு அவரிடத்துல சரண அவர் மூலமாக எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணும் சொல்லிகளும் வந்துருக்கு. எனக்கு பெருமாளிடத்துல இருக்கிற ஈடுபாடு என்ன பண்றதுன்னாக்க, இனிமேல் ஒரு க்ஷணம் கூட இந்த பிருத்திவியில இருந்து இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருந்து நாம நமக்கே ஏற்பட்டதான இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்தை இழக்க கூடாது. இனிமேல் ஒரு க்ஷணம் கூட இருக்க வேண்டாம் இந்த பிராகிருதமான தேசத்துல. நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இப்படிப்பட்ட ஒரு மகானுபாவனை மகானுபாவில இருக்கவாளுக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டதுனாக்க அவருடைய பிராரப்த கர்மா பிரகாரத்துக்கு அவருக்கு 75 வயசு 80 வயசு கூட இருக்கலாம். ஆனா இவருடைய ஆர்த்தி, இந்த ஆர்த்தியினுடைய அதிகத்தினால பெருமாள் என்ன பண்ணுவாருனாக்க, இந்த பிராரப்த கர்மால அனுபவிக்காத ஒரு பிரதேசம் இருக்க அதையும் இவனுக்கு இனிமே அந்த அனுபவம் வாணான்னு சங்கல்பி சென்று அந்த பிராரப்த கண்டத்தினுடைய ஒரு ஏகதேசத்தையும் ஓக்கடிச்சிடுவே என்ன சொல்ற. இதெல்லாம் விஸ்தாரமா சுவாமி சிவபாரத்துல சாதிச்சிருக்க, அதனுடைய சுருக்கத்தை தான் இப்ப சொல்றேன் நான். அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு பாபம், இன்னொரு கேட்டகரியில் இருக்கிற பாபத்தை தான் இப்போ ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால வந்து விசாரம் பண்றேன். இதுவரைக்கும் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, உன்னிடத்துல சரணாகதி பண்ணோம்னாக்கா சஞ்சித பாபங்கள்லாம் போயிடும், பிராரப்த கர்மாவிலையும் எவ்வளவு வரைக்கும் நான் ஏத்தன்றிருக்கணும் அது வரைக்கும் இருக்கும். அது தவிர மீதி கர்மாக்கள்லாம் பிராரப்த கர்மாவனுடைய அம்சத்தை கூட நீர் போக்கடிச்சிருவாரு, அது வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை. இப்ப எனக்கு நானும் ஆழ்வானும் சாஸ்திரம்லாம் வாசிச்சவர், ஆகையில அவர் ஒரு விஷயத்த சொல்லி சொல்றாரு. இப்போ என்ன பண்றேன்னா பாப்பம் பண்ணிட்டே இருக்க, சரணாகதி பண்ணதுக்காடு பாப்பம் பண்ணிட்டு இருக்கு. இங்க சொல்ற பாப்பம் இருக்க, சரணாகதி பண்ணதுக்காடு புத்திபூர்வகமாக பண்ணக்கூடிய பாப்பங்கள். ஏற்கனவே சொல்லிருக்க, சரணாகதி பண்ண பிற்பாடு அபுத்தி பூர்வகமாக நமக்கு தெரியாதையே சில தப்புகள் பண்ணமானாக்க அந்த பாப்பங்களுக்கு பலன் நமக்கு வராது. அது புஷ்கர பலாசவத்து அந்த மாதிரி தாமர இலை தண்ணீர் மாதிரி நம்மள்கிட்ட ஒட்டாத போயிடும்னா பெருமாள் அந்த பாப்பங்களுக்கெல்லாம் நம்மளை நிகிரகம் பண்ணணும்ன்ற அந்த சங்கல்பத்தை விட்டுடுவேன். இப்ப புத்தி பூர்வகமாகவே நான் சில பாப்பங்கள்லாம் பண்றேன், அந்த பாப்பங்கள்லாம் பண்ணமானாக்க அதுக்கு பலன் வேணும். புத்திபூர்வமா ஒருத்தன் பாப்பம் பண்ணான்னாக்க அந்த பாப்பம் கூட சரணாங்கத்தியினுடைய மகாத்மியத்தினால அதுவும் போயிடுறதுன்னு கணக்கு சொன்னமானாக்க சாஸ்திரத்துக்கு எல்லாம் வையற்றம் வந்துடும். சாஸ்திரத்துக்கு வையற்றம்னா சாஸ்திரம்லாம் பாஷாந்தரத்துல சொல்லணும்னா இரல வந்தா ஆயிடும். என்ன அர்த்தம், யாஜ்ஞவல்க ஸ்மிருதி மனுஸ்மிருதி இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பிராயச்சித்த காண்டெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி இப்படி பிராயச்சித்தம் பண்ணும், இந்தந்த தப்புக்கு இந்தந்த பிரதிபதோத்தர பிராயச்சித்தம்னு சொல்றது, இந்த தப்புக்கு இந்த பிராயச்சித்தம்னு சாட்சாத்தாவே நேருக்குமே சொல்லியிருக்கிற சாஸ்திரம் இருக்க. அந்த சாஸ்திரங்களுக்கு வீணா போயிடும். ஏன் வீணா போகுதுன்னா சரணாகதி பண்ணின பிற்பாடு சில பேர் சொல்ற புத்திபூர்வகமாக பாப்பம் பண்ணாலும் கூட அது கூட ஒட்டாதுன்னு சொல்லி சொல்ற, அது கூட ஒட்டாதுன்னு சொல்லிட்டாக்க இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்க இந்த சாஸ்திரம் மொத்தம் வீணா போயிடும். இந்த பிராயச்சித்தத்தை விதிக்கிற சாஸ்திரங்கள் மொத்தம் வீணா போயிடும். அந்த விஷயத்தான் இப்ப சொல்றேன். ஆழ்வானுக்கு அதுல திருவுள்ளம் இல்லை. ஆழ்வானுக்கு திருவுள்ளம் என்னன்னா புத்திபூர்வகமா பாப்பம் பண்ணுவானாக்க அதுக்கு மறுபடியும் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்,
பிராயசித்தம் பண்ணிக்கலன்னாக்க பெருமாள் ஏதோ ஒரு சிக்ஷையை கொடுத்து அந்த காலத்துக்குள்ள நம்மள அந்த எம்பெருமான அடையும்படியாக பண்ணுவார்ன்ற அந்த சாஸ்திரம் தான் அவருக்கும் ஏற்புடையதுன்றது இப்ப இந்த இடத்துல சொல்ல போறேன். அதுதான் இப்ப சொல்றேன். நிரவதிகிருதேஷு ஜாகஸ்வஹோ. பெருமாள் அவர் வரதன். நாம எவ்வளோ தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துக்கிறதுக்காகவே இங்க தேவ பெருமாளாக அந்த அத்திகிரி மேல எழுந்திரளி இருந்துருக்க. நம்ம போய் தப்பெல்லாம் பண்ணிட்டு போய் நிக்கிறோம், அவருக்கு தெரியாதுன்னா நாம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம்னு அவருக்கு தெரியாதுன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவருக்கு நம்ம அவர் நமக்கு அனுகிரகம் பண்றார். ஆனா நம்மளுடைய மனசாட்சி இருக்க அது அப்படியே நம்மளையே அப்படியே வருத்தம். இவ்வளவு தப்பும் பண்ணிட்டு நாம பெருமாள் எதிரையும் வந்து நிக்கிறோமேனு அந்த மனசாட்சி நம்மள வருத்தம். அந்த விஷயத்தான் இந்த இடத்துல சொல்ற ஆழ்வார். நிரவதிட்டு தேடு சாகசு அகோ மதிகி அனுசாயினி எதிர்த்து. நிரவதிட்டு கிருதேஷு, நான் பண்ற பாப்பத்துக்கு எல்லையே இல்லை. அப்படி எல்லையே இல்லாத இந்த பாப்பங்கள்லாம் பண்ணிடுறேன். பண்ண பிற்பாடு என்னுடைய புத்தி நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நினைச்சதுன்னாக்கா, இது ஒரு அனுசயம் வந்ததுன்னாக்கா, இந்த அனுசயம் வந்ததுனாலே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடுமா? இதுக்கு பிரமாணம் சொல்றேன். இந்த பிரமாணத்துல சொல்லச்சு, அனுதாபாது உபரபாது தாயச்சித்தோன் முகத்வதா தத்பூரணாச்ச அபராதாக சர்வே நஷ்யந்தி பாதசா. இது சுவாமி ரகசிய திரைசாரத்துல எடுத்திருக்கு. சுவாமி எடுத்திருக்கிற பிரமாணத்தை நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிறவா, மீதி சம்பிரதாயத்துல இருக்கிறவா, எல்லாருமே இத பிரமாணமா எடுத்திருக்கா. அதில் சுவாமி தேசிகனுடைய வார்த்தைகள்லாம் எல்லாருக்கும் பிரமாணம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதில் சொன்னச்சு அபராத பரிகாராதிகாரம்னு ஒரு அதிகாரம் அபராத பரிகாரத்துல, அதுல இந்த விஷயத்தை பத்தி விசாரம் பண்ற சுவாமி. நம்மளுடைய பாப்பம்லாம் எப்படி போகும்னாக்க, நம்ம ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டோமானாக்க, ஐயோ நாம இந்த தப்ப பண்ணிட்டோமேன்னு வருந்தினோமானாக்க, அதுல 25% கால் பங்கு பாப்பம் போயிடுமா, மீதி 75% உட்காணுங்க. அனுதா பாத்து உபரமாத்து இனிமேல் இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணி நாம நடந்துட்டோமானாக்க, இன்னொரு கால் பங்கு போயிடும். இப்ப அனுதாபத்தினால கால் பங்கு போறது, உபரமத்தினால இன்னொரு கால் பங்கு போறது, ஆகையில பாதி பாப்பம் போயிடும். அதுக்கப்புறமா என்னன்னா பிராயஷ்சித்தோன் முகாத்து. பிராயஷ்சித்தோன் முகத்துவத்தான், பிராயஷ்சித்தோன் முகத்தினால என்னாக்க, இதுக்கு சாஸ்திரங்கள்ல இந்த தப்புக்கு என்ன பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கோ அந்த பிராயச்சித்தத்தை பண்ணணும்னு ஒரு பிரவிற்த்தி, ஒரு முயற்சி, ஒரு செயல்பாடு. அந்த பிராயச்சித்தத்தை கணக்கு பண்ணணும்னு நினைச்சு அதை ஆரம்பிக்கச்சேயே இன்னொரு 25% போயிடுமா. அந்த பிராயச்சித்தத்தை பண்ணி முடிச்சிட்டோமானாக்க, கடைசியில் இருக்கிற 25% போயிடும், மொத்த பாபமும் போயிடும்னு அர்த்தம். இது சாஸ்திரம் சொல்ற வார்த்தை. இது எந்த பாபத்துக்குன்றத பார்க்கணும். இது சஞ்சித பாபத்துக்கோ, சரணாகதி பண்ண பிராரப்த கர்மாவுக்கோ, இல்ல சரணாகதி பண்ண பிற்பாடு நாம தெரியாமல் பண்றமே சில பாபங்கள், அந்த பாபங்களுக்கோ இல்லை. இது இந்த சொல்லிருக்கிற இந்த பாப நிவர்த்தின்றது இருக்க, பாப நிவர்த்தி புத்திபூர்வமா தெரிஞ்சின்றே பண்ற பாப்பத்துக்கு தான் இந்த விஷயத்தை தான் ஆழ்வான் சாதிக்கிற. நிரவதிஷு கிருதேஷு சாகசு அகோ மதிஹி அனுசாயினி எதி சாத்ததா.
நான் அளவிட முடியாதபடி அளவுக்கு நான் பாப்பங்களை நிச்சயம் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிட்டு இருக்கச்சே கூட என்னுடைய புத்தி கணக்கு நான்லாம் இப்படிப்பட்ட பாபத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு பச்சாத்தாபத்தை என் புத்திக்கு ஏற்பட்டதுனாக்க அப்ப என்ன பண்ணுவேன்னா பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல ரொம்ப ரொம்ப தயை ஏற்படுமா. தெய்வம் தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டாலும் தான் தப்பு பண்ணிட்டோன்றத அவன் புரிஞ்சுட்டு நடந்துக்கிறான். ஆகையால அந்த குற்ற உணர்வோடு நடந்துக்கிறது இருக்க இதுவே பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல ஒரு கிருப பண்றதுக்கு ஒரு காரணமாக ஆகும். தப்பு பண்றது அந்த ஆஜ்ஞா செய்தி மம துரோகின்னு சொல்றதுனால தப்பு பண்ணிட்டோம்னாக்க நம்மளை பிடிக்காத அவருக்கு அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆனா அந்த தப்பு பண்றதுலயும் ஒரு பச்சாத்தாபமான இருந்துருக்குனாக்க சரி காலாந்தரத்துல இவனே தப்பு பண்ண மாட்டான், இவன் காலாந்தரத்துல இவன் தப்பு பண்ணதுக்கு பிராயசித்தையும் பண்ணிப்பான்னெல்லாம் பெருமாளே நினைச்சுக்கிறா. இந்த ஒரு கால் பங்கு மாத்திரம் இருந்துன்னு போறோம், மீதி முக்கால் பங்கு டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாள் பாட்டாந்தரத்துல, அந்த மாதிரி அவரே எடுத்துக்கிறேன், மீதியும் இவன் பண்ணிடுவான். ஆகையால இவன் விஷயத்துல நாம சம்பூர்ணமா அனுகிரகம் பண்ண வேண்டியதுதான் தீர்மானம் பண்ணுவேன். அனுகிரகம் பண்ணு சந்தேகம் இல்லை. சரிப்பா ஒரு கால் பங்கு பண்ணிட்டான், மீது முழுசோ அந்த பாப்பம் போறதுக்கு வழியை இவன் பண்ணிடுவான்னு பெருமாள் நசம்சேமஹி. இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு போய் திருவேங்கடமுடியானுடைய தயத்துல போய் பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனை பண்றது எல்லாரும் மோட்சத்துக்கு போனோம்னா பிரார்த்தனை பண்ண போற கோடி கோடி பேர் நித்தியம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா, வரவா மொத்த பேரும் ஐகமான பலத்துக்கு தான் அவரை பிரார்த்தனை பண்ண போற. எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு இல்ல, இந்த வியாதி நிவர்த்தி வரணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பையனு கல்யாணம் ஆகணும், இப்படி எத்தனையோ சொல்லிட்டுதான் அவ எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ண போற. அப்போ நீ எதுக்கானா இருந்துட்டு போட்டோம்ப்பா, நீ கணக்கு இந்த தயாதேவிய வந்து அடைந்து அவளை பிரார்த்தனை பண்றதுன்ற ஒரு நிலை வந்தாலே போறும். ஒன்னு கிரமமா ஒரு காலல் கேட்டதுல உனக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை அவளே கொடுத்துருவான்னு தயாசத்துக்கு சாதிக்கிறேன். அதே மாதிரி தேவ பெருமாள் என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தான் சொல்ற, நீ கணக்கு தப்பு பண்ணிட்டேனாக்கா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு எண்ணம் கணக்கு உன் மனசுல வந்துருக்குனாலே போருமா. அதுக்கப்புறமா இருக்கிற மூணு பாகம் இருக்க, அந்த பாகம்லாம் அவரே நம்மளை பண்ண வச்சு நம்மள தப்பு இல்லாதவனா ஆக்கி அவர் நம்மள சங்கிரகிச்சு பேர் நம்மளை ஏற்றுருவேன். அது அதைதான் இங்க ஆழ்வான் சொல்றேன். இந்த விஷயத்துல எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிரவ திகது தேசு தாகஸ்வோ மதிரனுசா இனி எது வரதகி தயசே. ஏ வரதா நீ கட்டாயம் இதுல என் விஷயத்துல அனுகிரகம் பண்ணுவ, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி என்னுடைய பாப்பம் என்ன பண்றதுன்னா பாப்பத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தமும் படாமல் இருக்கும்படியாக ஒரு நிலை இருக்கு எனக்கு. அந்த அனுதாப புத்தியே இல்லை, நான் தப்பு பண்ணிட்டோம், நான் என்ன தப்பு பண்ண இது ஆகையால இது பண்ணது தப்புன்ற புத்தியே இல்லை, அந்த மாதிரி ஒருத்தான் இருந்துட்டோம். அப்படி இருக்கிற வாழ உன்னால என்ன பண்ண முடியும், உன்னுடைய அனுகிரகம் எனக்கு வருமா வராத. நீ அனுகிரகம் பண்ணா கூட அந்த அனுகிரகத்தை ஏத்துக்கிற ஸ்தியில நான் இல்லையே, நான் என்ன பண்றது, இப்படி ஒரு சன்னித்தனம் ஏற்படுறதா எனக்கு. எனக்கு அனுகிரகிக்கணும்னு நினைச்சேனாக்க எத்த கொண்டு நீ அனுகிரகிப்ப, நீ பேரருளாளனா இருந்தா கூட என்னுடைய ஸ்தித்திய பார்த்தோம்னாக்க உன்னுடைய அனுகிரகம் எப்பவுமே என் மேல விழாது போல இருக்கு,
நான் என்ன பண்ணுவேன்னு அழுவான். அப்படியே ஒரு துக்கத்துல இருக்க ஹதாகா வயன்னு, இந்த போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு வித்தியாசம். போன ஸ்லோகத்துல தத பிராணி மீன், நான் போச்சு போயிடுவேன்னு சொல்றேன் போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல என்னன்னா நான் ஒண்ணுமில்லாத போயிடுவேன்னு சொல்லி சொல்றேன். இது எப்படி சாட்சாத்து எதிர்மறையா இருக்கு இது ரெண்டு வார்த்தையும், ரொம்ப கம்பீரமான வார்த்தைகள் ரெண்டு வார்த்தையுமே. வாஸ்தவமான சத்தியமான விஷயம் தானே. இப்ப எப்படி நான் தேவபெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமா ஆகு தெரியலையே. இந்த இடத்துல என்ன அதாவது ஆழ்வானுடைய திருவள்ளம் என்னன்னு கேட்டவனா, இப்படி புத்திபூர்வகமான பாப்பங்களை நாம கணக்கு பண்ணமான்னாக்கா உடனே பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். அப்படி பிராயச்சித்தம் பண்ணிக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்காத ஒரு கடின பிரகிருத்தியா கணக்கு இருந்ததுன்னாக்கா, அதாவது ஒவ்வொரு பிரகிருத்தியும் ஒவ்வொருத்தரையும் மிருது பிரகிருதி கடின பிரகிருத்தின்னு சொல்லி ரெண்டு விதமாக இது பண்ற. இதுல கடின பிரகிருத்தியாக சில பேர் இருப்பா, சில பேர் மிருது பிரகிருத்தியாக இருப்பா. மிருது பிரகிருத்தியாக இருக்கிறவா யாரையான ஒரு பழிச்சல் ஏதான ஒரு வார்த்தை சொல்லிட்டாள்னாக்கா, அவ தாம் சொன்ன சொல் தப்புன்னு தெரிஞ்சுட்டாள்னாக்க உடனே அவகிட்ட போய் நான் சொன்ன சொல் தப்புன்னு சொல்லி அவளிடத்திலேயே போய் மன்னிப்பு கேட்டுப்பா, க்ஷமா யாச்சனம் பண்ணுவா. அதுதான் அதுக்கு பிராயச்சித்தம். கடின பிரகிருத்தியாக இருக்குவான்னா தான் வாயில வந்ததெல்லாம் ஒருத்தரை வச்சிருவான். அப்படிலாம் சொன்ன பிற்பாடு வேற ஒரு பிரகரணத்துல நாம பண்ணது மொத்தம் தப்புன்னு தெரியுது. அதாவது இப்படிப்பட்ட வசைக்கு அவன் பாத்திரம் இல்லை, அவனை வெய்யவே கூடாது. அவன் அந்த தப்பே பண்ணல, தப்பே பண்ணாதவனை போய் இவ்வளவு வார்த்தை நாம சொல்லிட்டோம்ன்ற ஒரு எண்ணம், அந்த அந்த இது வந்து ஞானம் பின்னாடி வருது. அவன் கடின பிரகிருத்தியா போயிட்டதுனால அவனிடத்துல போய் இவன் போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். அட சப்தாந்தா ஏதோ சொன்னோ அதுக்கப்புறம் இப்ப நான் போய் மன்னிப்பு கேட்டுக்க முடியுமாண்ணா சொல்லி இவன் போயிடுவான். இப்ப மிருது பிரகிருத்தியா இருக்கிறவன் அவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்கறதோ இல்ல நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறதோ இப்படி எல்லாம் பண்ணான்னாக்க ஒரு சமயத்துல பிராயச்சித்தவனாகவும் பிராயச்சித்தம் பண்ணவனாக ஆயிட்டு அப்படின்னால இப்படிப்பட்டவாளை தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்ணுது. நான் பண்ண பாபங்களுக்கு அதுக்காக பச்சாத்தாபமும் இல்லாமல் இது தான் ஏதோ பண்ணினதே தான் சரின்ற மாதிரி எண்ணத்தோட எல்லாம் நான் இருந்திருந்தேன்னாக்கா என்னுடைய அப்போ எனக்கு எங்கேருந்து தேவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும், கிடைக்காத போயிடுமே நான் என்ன பண்ணுவேன்னு ஆழ்வார் சொல்றேன். அந்த ஆழ்வானுடைய திருவுள்ளத்துல நிரனுசய தியகான் அனுதாப புத்தி இல்லாதவனா நான் இருந்துட்டேன்னாக்கா இப்ப எனக்கு பெருமாளுடைய நிகிரகம் தான் நிச்சயம் வரும். அந்த நிகிரகம் எப்படிப்பட்ட நிகிரகம் வரும்ன்றது அடுத்த விஷயம். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு தண்டனையை நம்ம கொடுக்கிறா இல்ல தனக்கு அந்தரங்காலாக இருந்திருக்கிற ராஜ வம்சத்தை சேர்ந்தவா யாரானா தப்பு பண்ணாள்னாக்க அவளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அந்தரங்கமான லகு தண்டனையை கொடுக்கிறான்றது அது வேற விஷயம். ஆனா இந்த தண்டனையை அனுபவிக்கிறதுன்றது இருக்கு, அது நமக்கு நிச்சயம் இருக்குதான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் எனக்கு வந்துருச்சோம்னாக்க நான் அதை எப்படி தாங்கிப்பேன்னு தெரியலையேன்னு ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துறார். இது மூலமா சாஸ்திரார்த்தத்தை தான் தெரியப்படுத்துறார் நமக்கு. நாம எதனா தப்பு பண்ணுவோம்னா உடனே அந்த தப்புன்றத நாம அனுதாபப்படணும், இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் ஏற்படணும், இதுக்கு என்ன பிராயச்சித்தன்றத பார்க்கணும், அந்த பிராயச்சித்தத்தை சொல்லியிருக்க பிரகாரம் பண்ணவும் பண்ணணும். இப்படி பண்ணாதான் நாம பெருமானுடைய கிருபைக்கு அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆவோம். பிரபன்னனா இருந்தாலும் கூட புத்தி பூர்வகமாக தெரிஞ்சே தப்பு பண்ணினாள்னாக்க அவளுக்கு சிக்ஷை நிச்சயம் என்பது
ஆழ்வான் நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமாக தெரியப்படுத்துறார். நிரவதிஷு தாகஸ்மோமதிர் அனுஷாயினி அனுஷயினி எதி சாஸ்தாம் வரதஹி தயசேன சம்சேமஹே நிரனுஷயதியோ ஹதாஹை வயம். நமக்கு இந்த தேவகுருமாவிடத்துல பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, தப்பு பண்ணிட்டு அப்புறமா அனுதாபப்படுறதோ பிராயசித்தம் படுறதோ இனிமே தப்பு பண்ணாத இருக்கிறதுன்றத காட்டிலும் தப்பே பண்ணாத இருக்கணும்ன்ற ஒரு புத்திய அந்த தேவகுருமாவும் ஆழ்வானும் சாமி தேசிக்கணும் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.